வணக்கம். சற்றுமுன் வெளியான மதியம் 12 மணி முக்கிய செய்திகள். 27/11/2021 இன்றைய சனிக்கிழமை மதியம் முக்கிய செய்திகள். 29ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி. இன்றும் நாளையும் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு இன்றும் நாளையும் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்த இந்திய வானிலை ஆய்வு மையம். மக்களே, மழை வெள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய அவசர எண்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள அதன்படி இனியில் சென்னையில் மழை வெள்ள பாதிப்பு குறைகளை நிவர்த்தி செய்ய அவசர எண்கள் மாநகராட்சி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1913 மற்றும் எண்களுக்கு 9445025820 இந்த நம்பருக்கு கால் செய்யலாம். அடுத்த 3 மணி நேரத்தில் 14 மாவட்டத்திற்கு இடிமினக்கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. தத்தளிக்கும் செங்கல்பட்டு மாவட்டங்கள். வணிக வரித்துறையில் மாநில கட்டுப்பாட்டு அறை, தமிழக அரசு அரசாணை. வணிக வரித்துறையில் மாநில கட்டுப்பாட்டு அறை அமைப்பதற்கு தமிழக அரசு அரசாணை தற்போது வெளியிட்டுள்ளது. எப்பொழுதும் மீனவ சமுதாயத்திற்காக இருக்கும் அரசு நம்முடைய மோடி அவர்கள் அரசு. அண்ணாமலை திடீர் பேச்சு. எப்போதும் மீனவ சமுதாயத்திற்காக இருக்கும் அரசு நம்முடைய மோடி அரசு என்றும் தற்போது அண்ணாமலை ட்வீட் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் 12 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம். இதன்படி இன்று மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்கள். ஓரிரு இடங்கள் இடிமினக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, ராமநாதபுரம், திருச்சி, கரூர், நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் இடிமினக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்திற்கு இன்றும் நாளையும் ஆரஞ்சு அலர்ட். தமிழகம் மற்றும் புதுவை பகுதியில் 24 மணி நேரத்திற்கு பரவலாக கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தண்ணீரில் தத்தளிக்கும் சென்னை. புறநகர் பகுதியில் வீட்டிற்குள் முடங்கிய பொதுமக்கள். சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ள நீர் சாலையில் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தாழ்வான பகுதிகளில் நோக்கியுள்ள மழைநீரை உடனடியாக அகற்ற நடவடிக்கை. அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. நன்றி, வணக்கம்.